ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் நம்ம டெம்பிள் அப்டேட்ஸ்னால் தான் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. சமீப காலமாக நம்ம சேனல் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. நம்ம சேனலில் சில நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம திருத்திக்கலாம். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட்டை தெரிவிங்க. அடுத்தது, இலவச தரிசனம் இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது? 300 ரூபா சிறப்பு தரிசனம் இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது? திருமலையில் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சா இல்லையா? திருமலையில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் தராங்களா இல்லையா? திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? புஷ்கரணி காலம் ஓப்பனில் இருக்கா? செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான திருப்பதி ரூம்ஸ் புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான திருமலா ரூம்ஸ் புக்கிங் அப்டேட் எப்போ வரும்? அக்டோபர் மாதத்துக்கு அங்கப்பிரதேசம் அப்டேட் வரும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ரீப்ளை பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ பக்தர்களுக்கு பிடிச்சிருந்து நான் கண்டிப்பாக நினச்சிக்குவேன். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்களாக இருந்தாலும், தரிசனத்துக்கு இதுக்கு மேலே போய் வர்ற பக்தர்களாக இருந்தாலும், உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க போனோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, 300 தரிசனம் பார்க்க போனோம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணிங்கன்னா, இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிறதையும் உங்களோட கமெண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது அவங்க உண்மைத்தன்மை புரியும். அதனால் மட்டும்தான் அந்த வேண்டுகோள். டெய்லியுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அகெயின் அகெயின் கேட்குறீங்க, இருந்தாலுமே ரிப்ளை பண்ணுறேன். கோவிட் சர்டிஃபிகேட் திருமலை திருப்பதி தேவஸ்தானமாக எதுக்குமே கேட்கறதில்ல. இலவச தரிசனம், 300 தரிசனம், 500 தரிசனம் எதுக்குமே கேட்கறது கிடையாது. மாஸ்க் கூட அவங்க போட சொல்ல, உங்களுடைய சேஃப்டிக்கு வேணால் நீங்கள் வேணால் மாஸ்க் போட்டுக்குங்க, உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் வேணால் மாஸ்க்கு போட்டுக்குங்க. அடுத்தது, செப்டம்பர் மாதத்துக்குண்டான திருப்பதி ரூம்ஸ் புக்கிங், தலக்கோணம் மற்றும் திருப்பதி புக்கிங் வந்து இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் வேணால் புக் பண்ணிக்கங்க. பிரம்மோற்சவ நாட்கள் இந்த மாதம் கடைசியில் ப்ரமோஷன் நாட்கள் வருது. புரட்டாசி மாதம் இதில் திருமலையில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆஃப்லைனில். அதனால் திருப்பதியில் ரூம் புக் பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குண்டாங்க கேட்டிங்கன்னா, திருப்பதியில் உள்ள திருச்சானூர் கோயில் இந்த மாதிரி உண்டான கோயிலுக்கு உண்டான லோக்கல் டெம்பிளுக்கு உண்டான சேவா டிக்கெட்ஸ்னால் மூளை வர கிட்ட நின்று தரிசனம் பார்க்கறது உள்ள என்ன சேவைகள் பண்ணுறாங்க, அவங்க டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேணாலும் யாரும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இலவச தரிசனம், இன்றைக்கி இலவச தரிசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12-15 மணி நேரம்தாங்க ஆகுது. கூட்டம் அப்படியே சடனாக குறைஞ்சிருச்சு, கூட்டம் ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை. 12-15, சில பேர் மட்டும் 16 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. லைனில் ஒரு 5 மணி நேரமும், வெயிட்டிங் ஹாலில் ஒரு 2 மணி நேரமும், குடோனில் ஒரு 7 மணிலேருந்து 4 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தரிசனம் போக்குறதுக்கு தான் 4 மணி நேரம் ஆகுதுன்ற மாதிரி தான் இன்றைக்கி உண்டான தகவல். ஓகேங்களா, 300 ரூபா சிறப்பு தரிசனம் இன்றைக்கி 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரம் குடோனில் வச்சு தான் 300 ரூபா சிறப்பு தரிசனம் தகவல் இருக்குது. 500 ரூபா சிறப்பு தரிசனம் குடோனில் வைக்கிறாங்க, கண்டிப்பாக வைக்காமலாம் இல்லைங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்குமே சுபதம் என்ட்ரி வழியாக விடுறதில்ல, அவங்களுமே 300 தரிசனம் கீவ்வளோ தான் ஜாயின் பண்ணுறாங்க. சுபதம் என்ட்ரி வழியாக அவங்கள ஒன்றும் ஜாயின் பண்ணுறது கிடையாது. அடுத்தது, திருமலா ரூம்ஸ் புக்கிங் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான திருமலா ரூம்ஸ் புக்கிங் அப்டேட் ஒன்றும் வரலைங்க. நானும் அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணுறேன். கஸ்டமர் கேட்டால் இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ டிலே எப்பயுமே ஆகாது. ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு வெயிட் பண்ணுங்கள். வந்தவொடனே உங்க கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். திருமலா ரூம்ஸ் புக்கிங் வந்து அக்டோபர் மாதத்துக்கு இலவச தரிசனம் போகிறவங்களும் புக் பண்ணிக்கலாம், 300 தரிசனம் போகிறவங்களும் புக் பண்ணிக்கலாம், 500 தரிசனம் போகிறவங்களும் புக் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன சேவை டிக்கெட்டில் புக் பண்ணியிருக்கீங்களோ இவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லக்கி டிப் செலெக்ஷன் புக் பண்ணவங்க திருமலையில் சுப்பரபாதா, சோமாலை, அர்ச்சனை இந்த மாதிரி லக்கி டிப் செலெக்ஷன் பண்ணவங்க செகண்ட் டைம் இப்போ குழுக்கள் முன்னே தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ரிசல்ட் இன்றைக்கி வரும். இன்றைக்கி வந்தோடனே அந்த ரிசல்ட் எல்லாமே ஒரு டைம் செலக்ட் பண்ணுங்கள். யாரும் செலக்ட் ஆகல, கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது, திருமலா ஆஃப்லைன் ரூம்ஸ், திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி கிடைச்சதுங்க. காலையில் 5 மணிலேருந்து கொடுக்குறாங்க திருமலை ஆஃப்லைன் ரூம். சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் திருமலா ரூம்ஸ் புக்கிங் தராங்க. ரூமோடைய விலை வந்து 100 ரூபா இல்லை 50 ரூபா. ரூமுக்கு உண்டான கேஷ் டெபாசிட் 500 ரூபா கட்டணும். நீங்கள் ரூமை காலி பண்ணும்போது 500 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், திருமலா ரூம்ஸ் புக்கிங் வாங்கிடலாம். திருப்பதி ரூம்ஸ் புக்கிங் இன்றைக்கி காலையிலேருந்து தரதான் ஒரு தகவல் இருக்குது. ஒன்று உறுதிப்படுத்தினா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். 28ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் நீ கொடுக்க ஆரம்பிக்கணும். திருப்பதியில் விஷ்ணுவாசம் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி சித்திரம் ரெண்டு இடம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. கொடுத்தானே கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க, சுப்ரபாத சேவையை திருப்பதியில் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. சுப்ரபாத சேவைக்கு வந்து திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி சேவைக்குன்னு ஒரு தனி கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் போய் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். நாங்கள் இத்தனை பேர், ரெண்டு பேர் நாங்கள் வந்திருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்கோம், எங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நாங்கள் சுப்ரபாத சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பேர் தான் சுப்ரபாத சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க செலெக்ஷன் பண்ணுற ஆளுங்க. ஆனால் ஒரு 1000-2000 பேர் கூட அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. காலையில் 11 மணிலேருந்து பொழுதுக்கு 5 மணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. 6:30 போல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் வாசலில் இருக்க ஸ்க்ரீனில் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ரிசல்ட் எப்படி கண்டுபிடினு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக் பண்ணும்போது ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட்டில் உங்கள் ஐடி நம்பர் ஒன்று இருக்கும். அந்த ஐடி நம்பரில் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அப்படி இல்லை நீங்கள் செலக்ட் ஆகலை, நான் சிஆர்ஓ ஆஃபீஸில் நான் இடையே இருக்கேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிருந்தாலும் எஸ்எம்எஸ் வரும், நீங்கள் செலக்ட் ஆகலனாலும் எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் 8 மணிக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா. 1 வயது கீழே உள்ள குழந்தைங்களை தரிசனத்துக்கு சிறப்பு தரிசனம் அனுமதி. சுபதம் மீண்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சுபதம் மீண்டில் போய் 1 வயசு கீழே உள்ள ஆகிறது உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். தாய், தந்தை, குழந்தை இவங்க மட்டும்தான் போக முடியும். மற்றபடி கசின்ஸ் அவங்க மாதிரிலாம் யாரும் போக முடியாது. உங்கள் தாய் தந்தை மட்டும்தான் போக முடியும் தரிசனுக்கு. நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா தரிசனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு தரிசன டைம் எவ்வளோ ஆகும்னு கேட்குங்க. சீனியர் சிட்டிசன் டைம் வெள்ளிக்கிழமை கிடையாது எப்பயுமே. அதை தவிர்த்து மொத்தம் 6 நாளுக்கு மட்டும்தான். மதியம் 3 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 2:45 போய் லைனில் உட்காந்தீங்கன்னா 3 மணிக்கு அலோவ் பண்ண இருப்பாங்க. 3:30 சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வெளியிலே வந்துடலாம். எந்த கூட்டமும் உங்களுக்கு இருக்காது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். உங்களை கேரி பண்ணிக்கிறதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானோட வாலண்டரி சேவாஸ் இருப்பாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் அட்டெண்டர் போட்டிங்கன்னா உங்கள் பையன் எவ்வளோ அட்டெண்டர் யாராக போட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது, சரிங்களா. அடுத்தது திவ்ய தர்ஷன் டிக்கெட். திவ்ய தர்ஷன் டிக்கெட் இப்போ எங்கேயுமே தர்றதுக்கு கிடையாதுங்க. டெய்லியும் அந்த அப்டேட் நான் கொடுத்துட்டு தருங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட் தர்றது கிடையாது, இலவச தர்ஷன் டிக்கெட் தர்றது கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இலவச தர்ஷனுக்கு சாதாரணமாக நீங்கள் போய் லைனில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். திவ்ய தர்ஷனுக்கு உண்டான சிறப்பு சலுகை எதுவுமே கிடையாது. நடைபாதையில் சென்னால் நீங்கள் இலவச தர்ஷனம் 15 மணி நேரம் ஆகுதுன்னா பேருந்து மார்க்கமாக போனாலும் அதே 15 மணி நேரம் தான் ஆகும். எந்த சிறப்பு சலுகையும் கொடுக்கறது கிடையாது. அவங்க கொரோனா அப்போ ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதிக கூட்டம் தொடர்ந்து வர்றதுனால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. கொடுத்தா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நடைபாதை எடுத்தீங்கன்னா அலிபிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10 மணி வரைக்கும், ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அலிபிரி நடைபாதையானது பெரிய நடைபாதையானது, ஸ்ரீவாரி நடைபாதையானது சின்ன நடைபாதையானது, ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற லெக்கேஜை, திருப்பதியில் கொடுக்குற லெக்கேஜை திருமலைக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு எந்த பைசாவுமே தராதிங்க, முற்றிலும் இலவசம், சரிங்களா. அடுத்தது திருமலையில் லாக்கர் ஃபெசிலிட்டி கிடைக்குதா, கிடைக்குதுங்க. திருமலையில் லாக்கர் ஃபெசிலிட்டி 24 hours கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம். அதுக்குமே எந்த பைசாவுமே கொடுக்காதீங்க, அதுவுமே முற்றிலும் இலவசம், சரிங்களா. மொட்டை அடிக்கிறதுக்குமே முற்றிலும் இலவசம் தாங்க. மொட்டை அடிக்கிறது நீங்களாக கொடுத்து கொடுத்தா பழக்கப்படுத்துறீங்க மக்கள்கிட்ட. தேவஸ்தானம் சார்பாக மொட்டை அடிக்கிறது இலவசம் தாங்க. நீங்களாக 50, 100 கொடுத்து 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 அந்த பழக்கத்தை உண்டாக்காதீங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா கூட கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர் அங்கேயே இருக்கும். நீங்கள் மொட்டை அடிக்கிற இடங்களே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அடிக்கிற நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அங்கே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த தேவஸ்தானம் சார்பாகவும் சொல்லலை. இவங்க காசு வாங்கிறது தெரிஞ்சுன்றதுனால தான் கேமரா எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக சொல்கிற காரணம் அதனால தான், சரிங்களா. அதே மாதிரி லக்கேஜ், லக்கேஜ் கொடுக்குறீங்க, மொபைல்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து டீ காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அங்கேயுமே தராதுங்க, எல்லாமே முற்றிலும் இலவசம். கொஞ்சம் 2 வருஷமாக தான் இந்த காசு பிரச்சனை அதிகமாக எழுது. எங்கேயுமே யாருக்கும் கொடுக்காதீங்க. இது ஒரு கெட்ட பழக்கம், இது பெரிய கெட்ட பழக்கம். இந்த பைசா கொடுக்குற விஷயத்த தயவு செஞ்சு மறந்துடுங்க எல்லாருமே. ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒருத்தனை சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒருத்தர் சாப்பாடு போடுங்க, அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை, இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா. அடுத்தது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற பக்தர்கள்லாம் தெரியும், நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் முடிந்தளவுக்கு எல்லாமே ஒரு ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் காலமாக நம்ம சேனலுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. நம்ம சேனலில் நிறைய தப்புகள் எதனால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். டெய்லி 2 அப்டேட் போகிறதுனால அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. 20K மேலே இருக்கும், 23K கிட்டே இருக்கும். இருந்தாலுமே ஒரு வியூஸ் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. ரெகுலராக 400 கூட போக மாட்டுது. எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன டவுட் எதை பார்த்தீங்கன்னா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா பல பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்டு கமெண்ட், சப்ஸ்கிரைப்.